இன்னும் மோஹாடெக்கிட்டமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம அங்கே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் போய் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர அந்த பில் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மேலே ஆல் என்ற பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோஹாடெக்கிட்டமிழ், நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸ் யூஸ் பண்ணிருக்கலாம், இல்லை ஐஓஎஸ், வேறு எந்த ஒரு டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து மூன்று முக்கியமான காரணங்களை எப்பவுமே நீங்கள் வந்து கவனிக்கணும். இந்த மூன்று விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் தகவல்களை பார்த்தீங்கன்னா வந்து வெளியே காட்டுறதுக்கான முக்கியமான காரணங்களாக இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இடத்துல எப்படி நீங்கள் வந்து செக் பண்ணி அதை எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து போயிடலாம். இந்த இடத்துல நீங்கள் ஆப் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஆப் பர்மிஷன் அப்படின்னு சொன்ன உடனே இது ஒரு ஜென்ரலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடாதீங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ ஆப் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமாக கீழே ஆப் பர்மிஷன் டேப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுது, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம உள்ள போன உடனே நம்முடைய பர்மிஷனோடையோ இல்லை பர்மிஷன் இல்லாமையோ எத்தனை அப்ளிகேஷன் பார்த்தோன்னா நம்ம டிவைஸ் ஆக்சசிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆன் பண்ணுது. ஸோ இப்படி நம்முடைய பர்மிஷன் இல்லாமல் எடுத்துட்டு இருக்க அந்த டிவைஸ் ஆக்சசிபிலிட்டியை நம்ம வந்து டிஸ்பிளே ஆன் பண்ணணும். குறிப்பாக பாருங்கள், நம்முடைய கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 97 அப்ளிகேஷனில் 42 அப்ளிகேஷன் பார்த்தா நம்முடைய பர்மிஷன்ஸை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. இது மூலமாக என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்முடைய பர்மிஷன் இல்லாமல் நம்முடைய கேமரா ஆக்சஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத வீடியோ கேமரா வழியாக நம்மளை வந்து கண்காணிக்க முடியும். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுங்க. அதே மாதிரி கான்டாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்து ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னென்ன பேசுகிறோம் அப்படின்றத கண்காணிக்க முடியும். ஸோ கேமராவில் போயிட்டு நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட பர்மிஷன் எல்லாம் எடுத்துருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசபிள் பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் அது பர்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசபிள் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க, அதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ க்ரோம் கூட நீங்கள் வந்து டிசபிள் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா அது மூலமாக கூட நம்மளுடைய கேமரா ஆக்சஸ் அது எடுத்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து கண்காணிக்குது. பிகாஸ் ரீசென்ட்லி ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து வீகோ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய க்ரோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய பர்மிஷன் இல்லாமல் அது நம்மளை வந்து கண்காணிக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தான் அங்கே டிஸ்பிளே ஆனது பண்ணிச்சு. ஸோ அதுக்காக நான் சொல்ல வரேன். இது மாதிரி பார்த்தா மேக்ஸிமம் உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆனது பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தபடியாக மைக்ரோஃபோன், மைக்ரோஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு கண்காணிக்கிறதுக்கான நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க, அதனால் அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து தேவையில்லாதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளே ஆனது பண்ணுவீங்க. ஆடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுல ஆடியோவில் ஏசெட் ரெக்கார்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து க்ரோம் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஃபில்ம் மேக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, கீழே ஃப்ளாஷ் பாம்ப் அதெல்லாம் கூட நமக்கு தேவை கிடையாது. இது மாதிரி தேவையில்லாத பர்மிஷன் எடுத்துகிட்டு இருக்க அந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் டிசபிள் ஆனது பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னா நம்முடைய கான்டாக்ட்ஸ். ஸோ நம்முடைய மொபைல் இருக்க எல்லா கான்டாக்ட்ஸ் கூட அவங்க எடுத்து ஆக்சஸ் ஆனது பண்ண முடியுங்க. ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்குறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய க்ரோமில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்த ஆக்சஸும் எடுத்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி டூப்ளிகேட் கான்டாக்ட் பிக்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம கொடுக்குறது. வேணும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க, வேணான போது அதை வந்து டிசிப்ளே ஆனது பண்ணி வச்சுருங்க. ஃபேஸ்புக், மெசஞ்சர் இதெல்லாம் கூட நம்முடைய கான்டாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஜிமெயில் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க்ரனைசேஷன் பண்ணி வச்சுருப்போம். இது மாதிரி தேவையில்லாத அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசிப்ளே ஆனது பண்ணுவீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படி நீங்கள் வந்து டிசபிள் பண்ணி வைக்கிறது மூலமாக நம்முடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பாக இருக்கும். ஸோ குறிப்பாக ஆண்ட்ராய்டு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேக்ஸாக நம்ம வந்து சேஃப்டி சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் தனித்தனியாக போய் செக் பண்ணி பார்க்கறதோட இது மாதிரி எல்லா ஆப் பர்மிஷன்ஸும் ஒரே இடத்துல இருக்கும்போது நீங்கள் டைரெக்டாக அதை செக் பண்ணி தேவையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசபிள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Are you listening? Damn.